அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கும் அந்த போஸ்டிங்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட்ஸ் அந்தந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எக்ஸாமுமே வந்து சூப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து கிடச்சிருக்க புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். மொத்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 462 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. உதவியாளர் கேட்டகரியில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 21,500 ரூபாய் இருக்கும். அது இல்லாமல் எக்கச்சக்க அலன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் மதியம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா June 1 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் தகுதி இருக்க பட்சத்தில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிடும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த போஸ்டிங்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இது பார்த்திங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ICAR இந்தியன் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். இந்த ஜாப்க்கான பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா அதாவது Level 6 of Level 7 CPC பே மேட்ரிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதாவது 21,500 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சேலரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா June 1 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமிலரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் இது பேசிஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிபிடி எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் லாஸ்ட் வீக் நடக்கும், டென்டேட்டிவாக அந்த டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சேஞ்ச் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேகன்சிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ICAR ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 71 வேக்கன்சிஸும், ICAR இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா 391 வேக்கன்சிஸும், மொத்தம் 462 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இங்கே கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரேக்கப் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெல்லியில் டெல்லி ஆர் NCR நொய்டா, கொல்கத்தா, குவாஹதி, பாட்னா, லக்னோ, ஹைதராபாத், பெங்களூர், மும்பை இந்த ஏரியாவில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேயே நீங்கள் ICAR-ல ரெகுலர் எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா SC ST 5 இயர்ஸுக்கும் OBC 3 இயர்ஸும் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது யூஆர் கேட்டகரி, ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியாக இருந்தால் அவங்க வந்து டோட்டல் ஃபீஸை வந்து 1,200 ரூபா பே பண்ணணும். அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 700 ரூபீஸும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ரூபீஸும், மொத்தம் 1,200 ரூபா வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுவே உமன் கேண்டிடேட்ஸ் SC ST PWD இந்த கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 700 பே பண்ண வேண்டியதில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 மட்டும் பே பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு இங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். www.iari.res.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பேஜுக்கே போயிடும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு அண்ட் அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அப்ளிகேஷன் ஃபில்லிங் அண்ட் சப்மிஷன் ஃபீஸ் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே டீட்டெயில் தான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணினாலே போதுமானது. முக்கியமாக நீங்கள் அப்லோட் பண்ணுற சிக்னேச்சரோட இமேஜ் வந்து பிளாக் இங்க் பென்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் வைஸ் வந்து பொசிஷன்ஸ் எல்லாமே வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வேகன்சிஸ் இருக்குது அண்டு சென்னையில் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
கோயம்புத்தூர் சென்னை இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு நியரஸ்ட் பிளேஸ்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் இருக்குது. ஸோ பெங்களூரில் நிறைய வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் ஃபார் சிபிடி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஏஆர் அசிஸ்டன்ட் கிரேடான ப்ரிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் அண்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் எல்லாமே தனித்தனியாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட், இது மூணு பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.